हेलो फ्रेंड्स, वेलकम यू ऑल बैक टू जीएस पोटेंशियल बिल्डर करंट अफेयर्स प्रिंट प्रोग्राम फॉर यूपीएससी प्रीलिम्स 2021 सेशन 55. इन द डिस्क्रिप्शन वी आर प्रोवाइडिंग यू विद द लिंक्स ऑफ द प्रीवियस सेशंस. प्लीज गो थ्रू द सेशंस फॉर कंटिन्यूटी एज वेल एज फॉर क्विक रिवीजन. ऑल्सो वी आर प्रोवाइडिंग यू विद आवर टेलीग्राम चैनल लिंक वेर वी आर पोस्टिंग क्वेश्चंस ऑन अ रेगुलर बेसिस. सो फॉर क्विक रिवीजन एंड रेगुलर अपडेट्स फॉलो अस ऑन यूट्यूब एज वेल एज टेलीग्राम चैनल. दीज आर द टॉपिक्स फॉर टुडे. सो लेट्स विदाउट एनी फर्दर डिले लेट्स मूव टू द टॉपिक ऑफ टुडे. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் தக்ஷ் போர்ட்டல். அதை பற்றி தான், பிஎம் தக்ஷ் போர்ட்டல் அண்ட் மொபைல் ஆப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் பீங் இன் நியூஸ், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. பிஎம் தக்ஷ் போர்ட்டல் அண்ட் பிஎம் தக்ஷ் மொபைல் ஆப் ரெண்டுத்தையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி தக்ஷா அவுர் குஷல்தா சம்பன் ஹித்ரஹி. அதான் வந்துட்டு இதோட ஃபுல் நேம், தக்ஷா அவுர் குஷல்ட சம்பன் ஹித்ரஹி. இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்மா இருக்கு, பிஎம் தக்ஷாவோட ஃபுல் ஃபார்மா இருக்கு. ஸோ ரீசன் எதுக்காக இந்த பிஎம் பக்ஷல் அப்படின்னா, பிஎம் தக்ஷ் போர்ட்டல் அப்படின்னா இட்ஸ் அ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஸ்கில்லிங் மார்ஜினைஸ் பீப்புள், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் ஓபிசிஸ், அப்புறம் வந்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேஸ்ட், டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், அப்புறம் வந்து சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், எஸ்டி பீப்புள், அவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்கில் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாமே வந்து ஆக்சசபிளாக இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இது மேஜராக இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் குரூப் இம்பார்ட்டண்ட் இது. அண்டு எல்லாமே வந்து ஆக்சசபிள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆக்சசபிளாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்துட்டு இன் அசோசியேஷன் வித் நேஷனல் எலக்ட்ரானிக் மிஷன் அந்த இதை வச்சுட்டு நம்மளுக்கு பண்ணுறாங்க. என்இஜிடி வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் வழியாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்ல இந்த இவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கீம்ஸும் ஒரு பிளேஸ்லயே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட் வில் பி அவைலபிள் அட் ஒன் பிளேஸ். ஸோ அதுக்காக தான் மேஜரா இருக்குது. அண்ட் எது எதெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் லாங் டேர்ம் கோர்சஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அப்புறம் வந்து செக்டார் ஸ்கில் கவுன்சில்ஸ், இவங்க எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட இவங்களும் வந்துட்டு சேர்ந்துதான் இதை வந்துட்டு பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங், இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து பண்ணுறாங்க, பட் மேஜராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் அதுதான் வந்துட்டு சேர்ந்து பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்பும் போர்ட்டலும் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் இஷ்யூஸ் ரிகார்டிங் ஃபசிஃபே அப்படிங்கிறது. ஸோ ரீசன் பீங் இன் நியூஸ், ஒரு த ஒயிட் ஏரியா லீனியர் ஆப்டிக்கல் போலாரிமீட்டர் விச் இஸ் அ வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ஃபசிஃபே ப்ராஜெக்ட்ஸ், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியனோட இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ், ஸோ அவங்க தான் IUCCA விச் இஸ் இன் இந்தியா. இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வைட் ஏரியா லீனியர் ஆப்டிக்கல் போலாரிமீட்டர் விச் இஸ் நெசசரி ஃபார் பசிபேல் அதை வந்துட்டு இது பண்ணுறாங்க, WALOP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பசிபேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் ஏரியா ஸ்டெல்லார் இமேஜிங் இன் போலரைசேஷன் ஹை அக்யூரசி எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு பசிபே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கொலாபரேட்டிவ் ஸ்கை சர்வேவிங் ப்ராஜெக்ட் டு ஸ்டடி த போலரைசேஷன் இன் லைட் கம்மிங் ஃப்ரம் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ போலரைசேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி இருக்கு ஸ்டார்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி இந்தியா லெட் ப்ராஜெக்ட், அதுதான் இதோட முக்கியத்துவம். ஸோ இந்தியா லெட் ப்ராஜெக்டாக இருக்குது. அப்புறம் இன்ஃபோசிஸ், இந்தியாவோட இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் இந்தியா, ஸ்டவ்ரோஸ் நியாக்கஸ் ஃபவுண்டேஷன் கிரீஸ், அப்புறம் யூஎஸ்ஏவோட நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாமே வந்து ஒரு கிராண்ட் மாதிரி டாலர் ஒன் மில்லியன் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நடைமுறையில் கொண்டு வரதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு திஸ் வைட் ஏரியா லீனியர் ஆப்டிக்கல் போலாரிமீட்டர், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட்
மவுண்டட் ஆன் டூ ஸ்மால் ஆப்டிக்கல் டெலஸ்கோப். ஸோ ஆப்டிக்கல் டெலஸ்கோப்பில் வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்துட்டு இது. ஸோ இது என்னென்னா அந்த போலரைஸ் லைட் சிக்னல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ தட் இஸ் வைட் ஏரியா லீனியர் ஆப்டிக்கல் போலாரிமீட்டர், லீனியர் ஆப்டிக்கல் WALOP அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் பசிபே ஃபார் சர்வேயிங் ஸ்கை சர்வேயிங் ப்ராஜெக்ட் டு ஸ்டடி தி போலரைசேஷன் ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் ஸ்டார்ஸ், லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் சைமல்டேனியஸாக வரக்கூடியது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. திஸ் இஸ் ரிகார்டிங் இட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இஷ்யூ. நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் ரிகார்டிங் லைஃப் இன் மினியேச்சர் ப்ராஜெக்ட். ஸோ இதோட ரீசன் பீங் நியூஸ் வந்துட்டு பார்த்தோம்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் வந்து வெர்ச்சுவலாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா, இட்ஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் நேஷனல் மியூசியம் நியூ டெல்லி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு கொலாபரேஷனாக அமைஞ்சிருக்குது. எதுக்காக அப்படின்னா, வி ஹாவ் அ லாட் ஆஃப் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் நேஷனல் மியூசியம் ஆஃப் டெல்லியில் வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பை பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட், அந்த இது மூலியமா வி வில் பி ஏபிள் டு வியூ தீஸ் மினியேச்சர் பெயிண்டிங். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, மஷின் லேர்னிங், அது எல்லாத்தையும் வச்சு இந்த மினியேச்சர் பெயிண்டிங் எல்லாத்தையும் நம்ம கூகுள்லேருந்தே வந்து பார்க்கறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்குது. ஸோ அப்படிதான் வந்துட்டு ஃபேமஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ஆஃப் ராமாயணம் அந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கோ, அப்புறம் ராயல் சாஹா பஹாரி ஸ்டைல் பெயிண்டிங்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மினியேச்சர் பெயிண்டிங்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது பி அந்த ஒரு ஆகுமெண்டட் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் பண்ணும்போது நம்ம ஆன்லைன்லேயே அங்கே போயிட்டு அந்த பெயிண்டிங்கை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் மினியேச்சர் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால தான் அந்த மினியேச்சர் பெயிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாலாஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அரௌண்ட் 750 AD வென் பாலாஸ் வேர் ரூலிங், அந்த டைத்துல தான் மினியேச்சர் பெயிண்டிங் வந்துச்சு. பட் இதோட ஜீல எப்போ வந்துட்டு அதை அண்டிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டியூரிங் த மொகல் எரா. மொகல் ஏரியாலதான் இந்த மினியேச்சர் பெயிண்டிங் வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஹுமாயூன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இந்த பெயிண்டிங்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்கில்டா இருந்தாங்க, ஈவன் கிங்ஸ். ஸோ அவங்களோட கிங்ஷிப் அப்பதான் வந்து இந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே சரியா வந்து சூப்பரா வந்துட்டு டெவலப் ஆச்சு. ஸோ திஸ் ரிகார்டிங் மினியேச்சர் லைஃப் இன் மினியேச்சர் ப்ராஜெக்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். The next topic is regarding IPCC report. So Intergovernmental Panel on Climate Change அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் 6th ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 6th ரிப்போர்ட் இது. ஸோ ஆனுவல் இந்த 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் இது. ஸோ ஐபிசிசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ரிப்போர்ட் 2021 த ஃபிசிக்கல் சயின்சஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் இந்த 6th ரிப்போர்ட்டை வந்து இப்படிதான் வந்து டைட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் குரூப் 1 அந்த 2 ரிமைனிங் ரிப்போர்ட்ஸ் வந்து இதோட இன்னும் ரெண்டு ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க, இன்னும் ரெண்டு ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அது வந்து 2022 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன ஹைலைட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறாங்க அண்டர் த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்ஷன்ஸும் அண்ட் வந்து மேண்டேட்டரியாக எல்லாத்தையுமே இந்த டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் வந்துட்டு இன்னும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா வந்துட்டு வி ஆர் த 3rd லார்ஜஸ்ட் எமிட்டர் ஆஃப் தீஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட்டர் இன் தி வேர்ல்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி வி ஆர் பெர்ஃபார்மிங் குட். ஸோ ஹோல்டிங் அவுட்டு இது வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்தராகவும் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்துச்சு. அண்ட் வந்து நெட் டார்கெட் 0 அப்படிங்கிற ஒரு ஜீரோ நெட் ஜீரோ டார்கெட் அப்படிங்கிறதும் வந்துருக்கு. ஸோ நெட் ஜீரோ டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டேட் இன் விச் கண்ட்ரீஸ் எமிஷன்ஸ் ஆர் காம்பன்சேட்டட் பை தி அப்சார்ப்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் தீஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். நம்ம எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ வேரியஸ் மெஷர்ஸ்னால அது சம்ஹவ் அந்த எமிஷன்ஸ் வந்து அப்சர்வ் ஆயிருக்குது. எதர் இட் கேன் பி நேச்சுரல் ப்ராசஸஸ் ஆர் த்ரூ சம் மேன்மேட் இன்வென்ஷன்ஸ் அந்த மூலியமா வந்திருக்கு. பட் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் நாட் எட் அட்டைன் திஸ் நெட் ஜீரோ கான்ட்ரிபியூஷன்ஸ்.
நெட் ஜீரோ டார்கெட்டை நம்ம இன்னும் அட்டைன் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறோம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ்ஸ், இந்த ஹியூமன் ஹீட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே செம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆகிடும் சவுத் ஏஷியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மான்சூன் சேஞ்சஸ் வந்துட்டு நிறைய நடைபெறும். ஸோ இந்தியா வந்துட்டு முக்கியமாக பாதிக்கப்படும், ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து மான்சூன் வந்து எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சீஸ்லேயும் வந்து ஃப்ளட் வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் கிளேஷியர்ஸ் மெல்ட் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ கிளேஷியர் லிட்ரேட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சீ லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ கோஸ்டல் ஏரியா அண்ட் ஷோர்லைன் ரீட்ரீட் நடக்கும் அண்ட் சீ லெவல் ரைஸ் அதிகமாகும். ஸோ ஃப்ளட் மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்கும் ஹீட் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த த்ரீ ஒர்க்கிங் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஐபிசிசில யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் குரூப் ஒன் வந்துட்டு டீல்ஸ் வித் சயின்டிஸ்ட் பேசிஸ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், செகண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்பாக்ட்ஸ் வல்னரபிலிட்டிஸ் என்னென்ன அண்ட் அடாப்டேஷன் இஷ்யூஸ் என்னன்னு பார்ப்பாங்க. அண்ட் வந்து தேர்ட் ஒர்க்கிங் குரூப் எப்படி இதை காம்பேக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒர்க்கிங் குரூப். ஸோ ஐபிசிசிங்கிறது வந்து இட்ஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் பாடி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த இன்டர் கவர்மெண்டல் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வருது. ஆனால் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்துட்டு வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனும் யுஎன்இபியும் தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்துட்டு இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு மெம்பர்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன், ஹியூமன் ரிலேட்டட் கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்ன சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஐபிசிசி ரிப்போர்ட். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லாஸ்ட் டாபிக் ஆஃப் டுடே. இன்னோட லாஸ்ட் டாபிக் இஸ் ரிகார்டிங் ஸ்லெண்டர் ஏ ஸ்லெண்டர் லோரிஸ். ஸோ ரீசன் பீயிங் இன் நியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கடவுர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தமிழ்நாடுல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாங்சுரி ஃபார் ஸ்லெண்டர் ஸ்லெண்டர் லோரிஸ் அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு 3500 அளவுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது, பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000 அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஃபாரஸ்ட்ல. அதனால இதை வந்து நம்ம ஸ்லெண்டருக்கான ரிசர்வா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இட்ஸ் இன் கரூர் தமிழ்நாடு. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால கன்சர்வேஷனுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாக்டர்னல் ப்ரிமேட் அண்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலான ஸ்பீஷிஸ், ஸ்மால் செக்ரிகேட்டிவ் ஸ்பீஷிஸ். நாக்டர்னல் அப்படிங்கிற போது நைட் டைம்ல பயங்கர ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப தின்னா இருக்கும். இதோட ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டூ லார்ஜ் க்ளோஸ்லி செட் ப்ரௌன் ஐஸ். ஸோ ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும் அவங்க பாடியிலே, அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். அண்ட் வந்து அடுத்தது அவங்க டாப் அவங்க எங்கெங்கே ஹேபிட்டட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே சர்வைவ் இன் ட்ராபிக்கல் ஸ்கர்ப் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அஸ் வெல் அஸ் டென்ஸ் ஹெட் க்ரோத் பிளான்டேஷன். ஸோ அங்கே தான் வந்து நிறையா இருப்பாங்க. எங்கெல்லாம் வந்து ரொம்ப டென்ஸாக பிளான்டேஷன்ஸ் இருக்கோ அங்கே வந்துட்டு நிறையா நிறையா இருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் இந்தியாவில் இருக்கிற ஃபார்ம்லேண்ட்ஸு, ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் வந்துட்டு நிறையா ஃபைண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இவங்கதுல ரெண்டு டைப் இருக்காங்க, ஒன்று வந்து த ரெட் ஸ்லெண்டர் லோரிஸ் அண்ட் தி கிரே ஸ்லெண்டர் லோரிஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் வந்துட்டு அவங்களுடையும் இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு ஹேபிட், யூனிக் ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட யூரினை யூஸ் பண்ணி அவங்களோட பாடியை ஃபுல்லாக வந்து மாய்ஸ்சரைஸ் வாஷ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ்லேருந்து இன்செக்டிங்ஸ்லேருந்து அதுலேருந்து எல்லாத்தையும் அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்செக்ட் வந்து அவங்க சாப்பிட போகும்போது அது ஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு வந்துட்டு அது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இவங்களோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் இட் தே ஆர் டிக்ளேர்ட் அஸ் என்டேஞ்சர்ட் இந்த ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட். அண்ட் ஸ்கெடியூல் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1972 படி தே ஆர் டிக்ளேர்ட் அஸ் ஸ்கெடியூல் ஒன், ஸோ ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன். அண்ட் சைட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பண்டிக்ஸ் டூவில் வருவாங்க. ஸோ மெடிசினல் பர்பஸஸ்க்கு வி கேன் யூஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கம்மிங் டு திஸ் கடவுர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் அண்ட் டென்ஸ் ட்ரை ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் நிறைய அனிமல்ஸ் லைக் பைசன், ஸ்பாட்டட் டியர், மோஸ் டியர், அப்புறம் இந்த ஸ்லெண்டர் லோரிஸ், ஜாக்கல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் போர் இதெல்லாம் நிறையா வந்துட்டு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ ஸ்லெண்டர் லோரிஸ்
காகன ஒரு ஃபாரஸ்டா நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் டுடே. லெட்ஸ் மீட் வித் எட் அனதர் செஷன் வெரி சூன். டில் தென் கீப் சேஃப், கீப் ஹெல்தி அண்ட் கீப் ரிவைவிங். தேங்க்யூ.